இந்திய ராணுவத்தின் ராணுவ ஆயுத பலம் உலகத்தையும் மிஞ்சுகிறது. இது பற்றி விரிவாக இன்றைய ஆய்வில். இந்திய ராணுவம் நாளுக்கு நாள் தன்னுடைய பலத்தை அதிகரித்த வண்ணம் உள்ளது என்பது கடந்த கால எமது போர்க்கள ஆய்வுகளில் இருந்து தெரிய வருகின்றதா இருக்கிறது. இதன் புதிய பரிணாமமாய் இந்திய ராணுவம் தன்னுடைய தரைப்படை வியூகத்தில் புதிய பரிணாமம் ஒன்றை எடுத்துள்ளமை தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்திய ராணுவ கடமைப்பாடானது உலக வல்லரசுகளை விட மிஞ்சும் அளவிற்கு தன்னுடைய கட்டமைப்பினை வலுப்படுத்தி வருகின்றமையை பல நாடுகள் வியப்புக்குட்படுத்துகின்றதாக காணப்படுகிறது. இந்திய ராணுவத்தின் பலத்தை தற்போது உலக நாடுகள் உணர தொடங்கி இருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு இந்திய ராணுவ கட்டமைப்புகள் அசூறு வளர்ச்சி வேகத்தை கொண்டு காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த வளர்ச்சி வேகத்தில் தற்போது இந்தியா துப்பாக்கிகள் தயாரிப்பில் இறங்கியுள்ளமை எதிர்காலத்தில் இந்தியா துப்பாக்கிகளின் ஏற்றுமதியையும் அதிகரிக்கும் என எதிர்ப்பு கூறப்படுகிறது. அண்மையில் மார்ச் 8 ராஜஸ்தானின் பொக்ரானில் நடைபெற்ற இந்திய ராணுவத்தின் துப்பாக்கி சூடும் பயிற்சியின் போது இந்திய தயாரிப்பான தனுஷ் M777 மற்றும் K9 போன்ற துப்பாக்கி ரகங்கள் பிரயோகிக்கப்பட்ட அவற்றின் வேகம் 2 பீரங்கி குண்டுகளின் வேகத்திற்கு ஒத்ததாக சுமார் 38 கிலோமீட்டர் வேகத்தை கொண்டதுடன் தொடர்ச்சியாக 90 குண்டுகளை பாய்ச்சக்கூடிய திறன் கொண்டவையாகவும் அமைந்திருந்தமை இந்திய தயாரிப்பின் அதி உச்ச திறனை வெளிக்கொண்டிருப்பதாக இந்திய தரப்படையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக 90 குண்டுகள் ஒரு துப்பாக்கியிலிருந்து பாய்வது என்பது அசாதாரணமானது என குறிப்பிட்ட அவர், 2வது சுற்றில் 45 குண்டுகள் தொடர்ச்சியாக பாய்ச்சும் திறன் மேற்குறிப்பிட்ட துப்பாக்கிகள் கொண்டுள்ளதாகவும் அவை இந்திய தரப்படையின் கட்டமைப்பில் மிகப்பெரிய வெற்றி எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த துப்பாக்கியின் தொடர் இயக்கம் காரணமாக துப்பாக்கி குழல் சூடாகும் நேரம் மிக குறைவானது என்றும் அதிக நேரம் களத்தில் நின்று குண்டுகளை பிரயோகிக்கும் திறன் கொண்டது என்றும் கூறப்படுகிறது. ஆத்ம நிர்பர் பாரத் என்று அழைக்கப்படும் சுயசார்பு இந்தியா என பெயரிடப்பட்ட அமைப்பானது இந்தியாவின் உள்நாட்டு ஆயுத உற்பத்தி திறனை அதிகரிக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளமையானது இந்திய ராணுவத்திற்கு ஒரு பக்கபலமாய் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேற்படி ஆத்ம நிர்பர் அமைப்பானது 2021 பின்னர் உள்நாட்டு மயமாக்கலினை அடிப்படையாக கொண்ட ராணுவ கட்டமைப்பினை உருவாக்கும் முயற்சியில் தீவிரமாய் இறங்கியுள்ள நிலையில் அதன் முதற்கட்டமாக 155 mm திறன் கொண்ட பீரங்கி சுற்றுச்சூழலை வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னர் இந்தியா தனது பீரங்கி ஆயுத தளபாடங்களின் இறக்குமதிக்கு தடை விதித்திருந்தமையும் தொடர்ந்தும் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ், மகேந்திரா டிஃபென்ஸ் மற்றும் பாரத் போர்ச் போன்ற தனியார் துறை நிறுவனங்களுக்கு துப்பாக்கி தயாரிக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்திய ராணுவத்தின் துப்பாக்கி தயாரிக்கும் வளர்ச்சியானது தனியார் துறை நிறுவனங்களையும் உள்வாங்கி செயற்படுகின்றமையினால் எதிர்காலத்தில் ராணுவ ஆயுத விற்பனை சந்தையினை இந்தியா நிச்சயம் தன்வசம் வைத்திருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. காரணம், ஏற்கனவே விமான உற்பத்தி மற்றும் அணு ஆயுத உற்பத்தி என்பவற்றில் வெற்றி கண்டுள்ள இந்திய ராணுவம் தற்போது அதிவேக திறன் கொண்ட துப்பாக்கி தயாரித்தல் மற்றும் பிரயோகித்தலும் வெற்றி கண்டுள்ள நிலையில் தொடர்ச்சியான உற்பத்தி நடைபெறுமாக இருந்தால் இறுதியில் இந்தியாவின் வெற்றி என்பது உறுதியான ஒன்று என ராணுவ ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.